சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. அகில இந்திய உற்பத்தியாளர் கூட்டமைப்பைச் சேர்ந்த ரகுநாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்திற்குள்ள இப்ப ஜிஎஸ்டியும் கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு, நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நான் வந்து இதை வந்து வேற வழி இல்லாமல் செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்துல மத்திய அரசு இப்ப வந்திருக்கு. இப்போ ஒரு தரவு வந்து ஒரு வாரத்திற்கு முன்னாடி சொல்லப்பட்டது என்னன்னா, 63,000 கோடி கடந்த 3 ஆண்டுகள்ல ஃபேக் இன்வாய்ஸஸ் ரைட் பண்ணிருக்காங்க. இப்ப ஃபேக் இன்வாய்ஸ்னா என்னன்றத முதல்ல புரிஞ்சுக்குவோம். இப்போ ஒருத்தர் ஏன்னு எடுத்துக்குவோம், அவர் 100 ரூபாய்க்கு பி பேர்ல ஒரு இன்வாய்ஸ் போடுறார் 5% வட்டியுடன். பி வந்து சி பேர்ல 100 ரூபாய்க்கு போடுறார் 5% வட்டியுடன். சி டி பேர்ல 100 ரூபாய்க்கு இன்வாய்ஸ் போட்டு 5% வட்டி. கடைசியா இருக்கிற டி திரும்பி ஏ பேர்லயே ஒரு 100 ரூபாய்க்கு இன்வாய்ஸ் போட்டு 5% வட்டின்ற பொழுது இவர்கள் யாருமே வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ல 5 ரூபாய் வந்திருக்கும், அவுட்புட் டாக்ஸ்ல 5 ரூபாய் இருந்திருக்கும், யாரும் வரி செலுத்த வேண்டியதில்லை. ஆனால் 5 கம்பெனிகள் 100 ரூபாய் டர்ன் ஓவர் ஆனதாக காமிக்கும், 5 கம்பெனிக்குள் தங்களுக்குள் ஒரு 100 ரூபாய் பண பரிவர்த்தனையை செய்திருக்கும். இதை கண்டுபிடித்த பொழுது அதிர்ந்தது நாடு. இத மாதிரி ஒரு ஓட்டையுள்ள ஒரு சட்டத்தை நம்ம அமல்படுத்தி இருக்கிறோமே, இதிலிருந்து எப்படி நம்ம வெளியில கொண்டு வர்றது? இத மாதிரி வரி ஏய்ப்புன்னு சொல்ல முடியாது, ஃபேக் இன்வாய்ஸ் கொடுப்பவர்களை எப்படி நம்ம ஒடுக்குவதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் முழிச்சுக்கிறாங்க. இந்த பெல்ட்டை டைட் பண்ணிட்டு வராங்க, சாப்ட்வேர் லூப்ஸ் எல்லாம் நிறுத்திக்கிட்டு வராங்க, கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் செய்வதை போல. இப்போ இந்த சட்டம் இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்னன்னு பார்ப்போம். இது வந்து பண பரிவர்த்தனை பற்றிய விவரங்கள். சட்டவிரோத பண பரிவர்த்தனையை எல்லாரும் பகிர்ந்துக்கணும்னு இப்ப இருக்கிற சட்டத்துல 25 ஏஜென்சிஸ் இருக்கு. அதுல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு, செபி இருக்கு, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கு, ரா இருக்கு. இந்த மாதிரி இவர்களுடன் இப்பொழுது ஜிஎஸ்டியையும் நுழைத்திருக்கிறார்கள். இதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு ஜிஎஸ்டி பே பண்றவனா இருந்தா இந்த 100 ரூபாய் இன்வாய்ஸ் நான் ஒருத்தங்கிட்ட போடும் பொழுது அது கைவிட்டு கைவிட்டு மாறும் பொழுது இந்த தகவல்கள் இந்த ஏஜென்சி கிட்ட பகிரப்படும். அப்ப அவர்கள் இதை கண்காணிக்க ஆரம்பிப்பார்கள், தவறு செய்தவர்களை பிடித்து விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்படும். இதுதான் இந்த சட்டத்தில். இதுல எனக்கு உடன்பாடு நிச்சயமாக, திருடர்களை தடுக்கப்பட வேண்டும், திருடர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், நாட்டிலிருந்து பணம் களவாடப்படுவதை நிறுத்த வேண்டும் என்பதில் யாருக்குமே மறுபேச்சு இருக்க முடியாது. ஆனால் இந்த சட்டத்தை எப்படி ஒரு துரதிருஷ்ட விதமாக பயன்படுத்த முடியும்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு நேர்மையான நியாயமான ஒரு தொழில் முனைவனாக இருக்கும் பொழுது இந்த சட்டத்தின் கீழ் என் பேர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் பொழுது அல்லது அதுல இருந்து நோட்டீஸ் கொடுக்கும் பொழுது நான் நிரபராதி என்ற நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். நான் அப்ப எங்கேயாவது முறையிடணும்னா எனக்கு ஒரு தீர்வாணையம் இருக்கணும். ஜிஎஸ்டியின் கீழே தீர்வாணையமே கிடையாது. எப்போ தீர்வாணையம் இல்லையோ, எனக்கு தீர்வு காண்பதற்கு உண்டான ஒரு சாத்திய கூறுகள் இல்லையோ, என்னை அச்சுறுத்தலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அளவில் இந்த சட்டம் துஷ்பிரயோகம் செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால நான் கவர்மெண்ட்ல என்ன கேட்டுக்கிறேன்னா, தயவு செய்து நேர்மையான தொழில் முனைபவர்களை எளிதாக பிசினஸ் செய்வதற்கு, பயமில்லாமல் பிசினஸ் செய்வதற்கு, நேர்மையாக தொடருவதற்கு வாய்ப்புகளை அதிகம் வழங்க வேண்டும். அவர்களை அச்சுறுத்தக்கூடிய பயமுறுத்தக்கூடிய இவ்வாறான ஒரு ஓபன் எண்டட் சட்டங்கள் ஒரு தொழில் முனைபவர்களுக்கு நம்பிக்கையை தராது. அப்போ இதுல ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்வாய்ஸ் 5 கோடிக்கு மேல இருந்தால், ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷன் 5 கோடிக்கு மேல இருந்தால் இந்த வரம்புக்குள் வரலாம்னு இருக்கலாம். அல்லது ஒரே பொருள் 5 இடங்கள் கைமாறும் பொழுது அதை கண்காணிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கலாம். இல்லை என்றால் இது துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இதுதான் நம்ம மறுபடியும் இன்ஸ்பெக்டர் ராஜுக்குள்ள போயிடுறோமோ, திரும்பி நம்ம எளிதான பிசினஸ் முறைகளில் இருந்து கடுமையான சட்டங்களை விதித்து மக்களை பயமுறுத்த போகிறோமோ அப்படின்ற ஒரு அச்சம் எனது மனதில் எழுகிறது.
மாற்றம் கொண்டு வந்தது ஒன்றும் தப்பு இல்லை. அதே சமயத்தில் நேர்மையாக தொழில் செய்கின்ற முறைப்படி வரி செலுத்துகின்றவர்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு இருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு அச்சமூட்டும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்கிற கருத்தையும் முன் வச்சிருக்கேன். இணைப்பில் வந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். சத்யபாபா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.